ஹாய் ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இந்த சண்டே ஒரு ஸ்பெஷலான சண்டே அப்படின்றதுல டவுட் இல்லை. அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒரு பாடலாசிரியரோட பிறந்த நாள் தாங்க இன்னைக்கு. ஒரு பாடலோடைய வெற்றி என்பது இசையமைப்பை பொறுத்ததாக இருந்தாலும் அதோட உயிர் நாடியாக இருப்பது பாடல் வரிகளே என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அந்த வகையில் பார்க்கும்போது பல கவிஞர்களை கண்ட இந்த தமிழ் சினிமாவுக்குள் ஒரு நிபுணனாக புதுவித ரசனையோடு தனக்கென ஒரு தனி முத்திரையோடு அடியெடுத்து வைத்தவர் தான் மதன் கார்க்கி அவர்கள். இன்னைக்கு தாங்க அவங்களுடைய 44வது பிறந்த நாள். கவி பேரரசு வைரமுத்துவின் மூத்த மகனான இவர் கவிஞர் மட்டுமல்ல, பாடலாசிரியர், வசன கர்த்தா என பன்முகம் கொண்ட திறமையான ஒருத்தர். இவருடைய முதல் படம் பார்த்தீங்கன்னா எந்திரன் படம் தாங்க. அதில் உள்ள இரும்பிலே ஒரு இதயம் முளைக்குதோ, பூம் பூம் ரோபாடா என்ற பாடலெல்லாம் பாடி தன்னுடைய முதல் படத்திலேயே தனக்கு கிடைத்த வாய்ப்பை வெகு சிறப்பாக பயன்படுத்தி இன்று வரை ஜெயித்து வருகிறார். இவருடைய ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பல மாயாஜாலம் செய்கிறாருன்னு தான் சொல்லணும். கோப்படத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஏனோ குவியமில்லா ஒரு காட்சி. துப்பாக்கி படத்தில் உள்ள கூகுள் கூகுள். வணக்கம் சென்னை படத்தில் ஒசக்க. கத்தி படத்தில் செல்ஃபி புள்ள. ஐ படத்தில் பூக்களே சற்று ஓய்விடுங்கள் உள்ளிட்ட ஏராளமான பாடல்களுடைய வார்த்தைகள் தான் இவரோட ஸ்பெஷாலிட்டியே. இது போக நண்பன் படத்தில் ரொம்ப ஃபேமஸான சாங் அஸ்கலஸ்க ஏமோ ஏமோ என்ற பாடலில் பார்த்தீங்கன்னா 16 மொழி வார்த்தைகளை பயன்படுத்தி இருந்திருக்கிறார். இது போக ஐ படத்தில் பார்த்தீங்கன்னா லேடியோ லேடியோ அப்படின்ற பாட்டில் அன்றாடம் மிகவும் சாதாரணமாக நம்ம நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சிப்ஸ், ஐஸ்கிரீம், காஃபி போன்ற பொருட்களுடைய தமிழ் பெயர்களான உருளை சீவல், பனிக்கூல், குழம்பி என பயன்படுத்தி அமர்க்கலப்படுத்திட்டாருந்தாங்க சொல்லணும். எப்படி ஏஆர் ரஹ்மான் வந்து அன்றைய காலத்திலேயே கம்ப்யூட்டர் இசையமைப்பாளர்னு சொல்கிறாங்களோ அந்த மாதிரியே இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப அழகாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பாடல் வரிகளை எழுதுகிற ஒரு மாபெரும் கவிஞர் தான் மதன் கார்கி அவர்கள். மொத்தத்தில் ஒரு பாடல் வரிகளில் எப்படி புதுமைகளை புகுத்துறது, தனக்குன்னு ஒரு தனி பாதையை எப்படி அமைச்சுக்கிறது அப்படின்ற விஷயங்கள்லாம் இவர்கிட்டருந்து நிறையவே நம்ம கற்றுக்கணுங்க. புதுமையின் முன்னோடியாக விளங்கும் மதன் கார்க்கிக்கு எங்களது இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அலைக்கா அந்த பெல் பட்டனை தூக்கிட்டு போங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்.